இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். புதிய கல்விக் கொள்கை 2020 இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட மூணு கேள்விகளை முன் வச்சிடறேன். அதாவது இப்போ இருக்கிற நம்ம அரசு பள்ளிகள்ல கல்வி தரமானதா இருக்கா, கட்டமைப்புகள் சரியானதா இருக்கா, இது முதல் கேள்வி. ரெண்டாவது, கற்பிக்கும் முறை சரியானதா இருக்கா, அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே கற்று தேர்ந்தவளாவும் தன்னை அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, இப்ப ஸ்கூலு டீச்சரு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு, அதாவது மாணவன், வெளியே வர மாணவன், இந்த வெளியே வர மாணவன் கற்று தேர்ந்துதான் வெளியே வரானா, ஒரு பிசிக்ஸோ மேக்ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோ படிக்கிற ஸ்டூடெண்ட், அதுல புலமையோட தான் வெளியே வரானா? இந்த மூணு கேள்விகளுக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோட முடிவுல பதில சொல்லுங்க. சாதாரணமா என்ன மாதிரி ஒரு சாமானியருக்கும் அவர் அப்பாவா வந்து இந்த இடத்துல பாக்குறவங்களுக்கும் அந்த கமெண்ட் பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ புதிய கல்விக் கொள்கை நம்ம போவோம். புதிய கல்விக் கொள்கை, இப்ப கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லணும்னாவே முதல்ல பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து வரணும், இது எளிய முறையில இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால இயல்பா பேசுவோம், இங்க சட்டமோ இல்ல செக்ஷனோ இல்ல இங்க ஆர்டிகல்ல இருக்கிற அந்த கிளாஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, சரியா? இப்போ புதிய கல்விக் கொள்கை, இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து வரணும். பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ 1813 ஒரு முடிவுக்கு வராங்க, அதாவது இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம எஜுகேஷனை கொடுப்போம்ப்பா, அதாவது கல்வியை கொடுப்போம்ப்பா, ஆனா அந்த கல்வி ஆங்கிலம் சார்ந்ததா மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் தமிழோ சமஸ்கிருதமோ ஹிந்தியோ இந்த மாதிரி எதையும் வந்து நம்ம ஊக்குவிக்க மாட்டோம், ஆங்கிலத்துல மட்டும்தான் இந்த கல்விக் கொள்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மெக்காலோ சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு, மெக்காலோ எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும், மெக்காலோ கல்விக் கொள்கை வருது. இந்த மெக்காலோ கல்வி வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுது, இது 1935 1935 வருது. இதுல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் தேவையில்லையா, ஆரியப்பட்டர் மாதிரி ஒரு பெரிய அறிவாளி எல்லாம் தேவையில்லை, இங்க எங்களுக்கு கணக்கு பிள்ளை வேணும், நாங்க வரியை வாங்குறோம் கப்பம் வாங்குறோம் இதெல்லாம் சரியா கணக்கு எழுதி எங்களுக்கு செலவு வர பார்த்து கொடுக்கறதுக்கு ஒரு கணக்கு பிள்ளை வேணும், அவன் இங்கிலீஷ்ல படிச்சா போதும், அவன் இங்கிலீஷ்ல தான் எனக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், ஸோ எங்களுக்கு இந்த அளவுல வந்து ஒரு அறிவாளி கிடைச்சா போதும், கணக்கு பிள்ளை கிடைச்சா போதும், இது எஜுகேஷன் பாலிசி இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் ஆன உடனே இமீடியட்டா வந்துட்டு நேருவோட தலைமையில ஒரு குழு அமையுது, இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு, அந்த குழு வந்துட்டு நிறைய வந்து விளக்கங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏற்கனவே நிறைய பேர் இதை பத்தி பேசினாங்க, 1968 வந்து இந்திரா காந்தி பீரியட்ல ஒரு கல்விக் கொள்கை வருது, அதுக்கப்புறம் 86 ராஜீவ்காந்தி சாரி கரெக்ட் அவரோட பீரியட்ல வந்து ஒரு கல்விக் கொள்கை வருது, இந்த மாதிரி ரெண்டு கல்விகள் வருது. இதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 2009 கூட ஒரு சிறு மாறுதல் ஏற்பட்டு அனைவருக்கும் கட்டாய கல்வின்ற திட்டம் வந்து இலவசம் மற்றும் கட்டாய கல்வி திட்டம் இந்த மாதிரிலாம் திட்டங்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. இப்படிதான் கல்விக் கொள்கை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 34 வருஷம் வந்து 68 அப்புறம் தொடர்ந்து வந்த காலங்கள் தாண்டி இப்போ 2020 இந்த புதிய கல்விக் கொள்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை நம்ம தமிழ்நாட்டில் வரவா 2019 அந்த வரைவு வரும்போது நம்ம சொல்லியிருந்த ஒரு விஷயம், எதிர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி வந்து இங்கே கட்டாயம்னு சொல்றது ஒரு எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது, தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி எப்பவுமே வந்துட முடியாது அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய குரலா இருந்துச்சு, மிகப்பெரிய எதிர்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2009 அப்புறம் மறுபரிசீலனை செய்யறாங்க, மறுபரிசீலனை செஞ்சு 2020 இதை சட்டமாக்க முயற்சி பண்றாங்க, இந்த கேபினெட் வந்துட்டு இதை ஒப்புதல் கொடுக்குது. இதுல பல விஷயங்களை மாற்றி அமைச்சாச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹிந்தி வந்துட்டு கட்டாய மொழியா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கையில நிச்சயமா இல்லை. இங்க சொல்ற விஷயம், இந்த மும்மொழிக் கொள்கை அப்படின்றத முன் வைக்கிறாங்க. மும்மொழிக் கொள்கைன்னு முன் வைக்கும் போது இப்போ நம்ம பொலிட்டீஷியன்ஸ்ல இருந்து நிறைய பேர் கையில பிடிச்சிருக்கிற ஒரு விஷயம், இந்த மும்மொழிக் கொள்கையை தான் கையில பிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நான் ஒரு கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி, தயவு செஞ்சு மனசுல நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்கயா, எல்லாருமே இந்த பிரைவேட் ஸ்கூல்ல தான் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, அப்போ அரசு பள்ளிகளில் படிக்கிற ஒரு ஏழை மாணவனுக்கு எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாதுன்றத தெளிவா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டை போற பொலிட்டீஷியனா இருக்கட்டும், சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், இது எல்லாருமே வந்துட்டு இந்த மும்மொழிக் கொள்கையை எதுக்கிறதுக்கு காரணம் என்ன, இவங்க வந்துட்டு தமிழை வந்து அழிஞ்சு போயிடும், மற்ற மொழிகளை உள்ள கொண்டு வரும்போது தமிழை வந்து அழிச்சிருவாங்க, இவங்க ஹிந்தியை மட்டுமே பிரதானமா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் இதை வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ, நீங்க ஏன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் உங்க பிள்ளைய சேர்த்துற, உன்னோட மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஏன் உன் பிள்ளைய சேர்த்துற, இப்போ நீ இருக்கிறவா அப்படின்னா, வசதி இருக்கிறோம் அப்படின்னா உன் பிள்ளை வந்து என்ன வேணாலும் படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம், டச் படிக்கலாம், இந்த மாதிரி என்ன ஒரு லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம், இல்லாதவன் இன்னமும் வந்துட்டு தமிழை காப்பாற்றணும், இங்க வந்து அவன் குடும்பத்தை காப்பாற்றணும், ஆனா வந்து மாடம் வச்சுட்டு இருக்கணும், இதுதான் உங்களோட எண்ணமா இருக்கா? அதாவது ஒரு ஏழை மாணவன் அப்படின்றவங்க இந்த கல்வி சமமும் வந்து கிடைக்கவே கூடாதா? ஒரு பணக்காரனுக்கு, ஒரு சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ், இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தா கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைய சேர்த்தணும்னு நினைக்கிறது கிடையாது, நான் போய் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறேன் அப்படின்னு நினைக்கிறேன், பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கு. இன்னைக்கு அங்க பள்ளிகள்ல கூட சாதாரணமா தமிழை வந்துட்டு ஒரு சிறு வயதுல இருந்து கொண்டு வந்து சேர்க்கறது கூட ஒரு காரணம் இல்லாம போச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்கூல், இந்த சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ ஸ்கூல் மாதிரியான இடங்கள் எல்லாம் தமிழே வந்துட்டு ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லாம போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நேர்த்து பேசும்போது சொல்றாரு, சார் என்ன சார் தம்பி பண்றா அப்படின்னு, தம்பி இந்த மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், தம்பி தேர்ட் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில படிச்சுட்டு இருக்கான், அவனோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷா எடுத்திருக்கான், செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி படிச்சுட்டு இருக்கான், தேர்ட் லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு இருக்கான், பட் அவனுக்கு வந்து ஸ்பானிஷ் பண்ணணும்னு ஆசை, நெக்ஸ்ட் இயர்ல வந்து எனக்கு ஸ்பானிஷ் வந்து மாத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ
அவருக்கு வசதி இருக்கு, அவரோட பிள்ளை முதல் வந்து பாடமா வந்து ஆங்கிலத்தை எடுத்துக்க முடியும், ஹிந்தியை படிக்க முடியும், சமஸ்கிருதத்தை படிக்க முடியும், தெரிஞ்ச ஆசைப்பட்டா ஸ்பானிஷ் படிக்க முடியும் அப்படின்னா ஒரு ஏழை மாணவன் அதை செய்யக்கூடாதா? இது முதல் கேள்வி. இன்னொரு விஷயம், இப்ப இங்க போர்க்கொடி தூக்கி இருக்கவன் எல்லாரும் சொல்ற காரணம், தமிழை வந்து முதன்மை மொழியா இல்லாம அழிச்சிருவாங்க, தமிழ் மேல பெரிய பற்று எனக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா இங்க கட்டாயப்படுத்தி திணிச்சு இதை வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கி வச்சு அதுல இருந்துதான் தமிழை வளர்ப்போம் அப்படின்றது நம்ம தமிழ் மேல நமக்கு இருக்கிற சந்தேகமும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அதாவது நம்ம தாய்மொழி மேல, நம்மளோட நம்ம தமிழ் மொழி மேல நமக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லையோ? வேற லாங்குவேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தான் வெரி இம்பார்ட்டன்டான லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருவோம் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வருது. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு அஞ்சாவது வரைக்கும் கட்டாய கல்வி, இப்ப நான் இந்த பேசுற அந்த மும்மொழி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதால இது ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அஞ்சாவது வரைக்கும் கட்டாயமா வந்து தாய்மொழியில படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாய்மொழியில படிக்கும்போது அவங்க சின்ன வயசுல குழந்தைல இருந்து கேட்ட ஒரு விஷயம் இந்த தாய்மொழியில அப்படின்றப்போ, இவங்க படிக்கிறதுக்கும் ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஈஸியா இருக்கின்றதுனால சின்ன வயசுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் தாய்மொழி கல்வி அவசியம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த மூன்று மொழி கொள்கையும் மூன்று மொழிகளையும் முடிவு செய்ய வேண்டியது இந்த தேசம், அதாவது இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்றான். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த மூன்று மொழிகளை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம், இது வந்து பிரைமரி லாங்குவேஜ், செகண்டரி லாங்குவேஜ், அடிஷனல் லாங்குவேஜ், இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஆறாவதுக்கு அப்புறம் அந்த மாணவனாலேயே வந்து இந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அஞ்சாவது வரைக்கும் ஒரு பையன் ஒரு தமிழை படிச்சான், தாய்மொழி கட்டாய மொழின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ஸ்டேட்டுக்கு தாய்மொழி அப்படின்றது தமிழ் கட்டாயம் ஆயிடுச்சு, நம்ம தமிழ்ல படிச்சுட்டு இருக்கோம். ஆறாவது போகும்போது டிஃபால்ட்டா நம்ம தமிழ் தானே எடுக்க போறோம், வேற ஏதாவது நம்ம பயப்பட இங்க அவசியம் என்ன இருக்கு? அப்படியே இருந்தாலும் அவனால நிச்சயமா வேற லாங்குவேஜ் சர்வே ஆகிறதோ இல்ல அவன் திரும்ப லேர்ன் பண்ணி அடுத்தடுத்து அவன் அப்டேட் பண்ணிக்கிற அளவுக்கு அவன் டைஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சோ தமிழை தான் கொண்டு வர போறாங்க. இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா, இப்ப மும்மொழின்னு சொல்றது தமிழ்நாட்டுல மட்டுமே இன்னைக்கு இருக்கிறது நம்ம தமிழ், இந்தியா முழுக்க போறதுக்கான பெரிய வாய்ப்பு இந்த மும்மொழி கொள்கையில இருக்கு. இது ஒரு பெரிய பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்க சொல்ற ஒரு விஷயம், ஃபிஃப்த் வரைக்கும், ஃபிஃப்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எயித்துல நீங்க வந்து உங்க லாங்குவேஜ் அந்த மூணு லாங்குவேஜை நீங்களே சூஸ் பண்ணலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ற பாருங்க, அஞ்சாவது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து தமிழ் தாய்மொழி வந்து கட்டாய மொழியா இருக்கு, அதுக்கப்புறம் ஆங்கிலம் வந்து பிரதான மொழியா இருக்கு, மூணாவதா நீங்க எந்த லாங்குவேஜும் கத்துக்கலாம், அது வந்து ஹிந்தியா இருக்கணும், சமஸ்கிருதமா இருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு மொழியா இருக்கணும். இந்திய மொழிகள்ல ஏதாவது ஒன்று, அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா டூ இந்தியன் லாங்குவேஜஸ், ஃபிஃப்த் வரைக்கும் தான் நான் சொல்ற விஷயம், டூ இந்தியன் லாங்குவேஜஸ், இரண்டு இந்திய மொழி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆங்கில மொழி, அதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஆங்கிலத்தையும் அதில் தான் கொண்டு வந்து சேர்க்கலாம். இது வந்து அஞ்சாவது வரைக்கும். அதுக்கப்புறம் ஆறாவது வந்து போய் சேரும்போது என்ன சொல்றேன்னா, ஒரு இந்திய மொழி, அதுக்கப்புறம் ஆங்கிலம், அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டு ஒரு மொழி, அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த மூணு, இதுல ஒரு விஷயம், டிஃபால்ட்டா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்ண போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா எங்களுக்குப்பா இப்போ தமிழ் இருக்கா, இங்கிலீஷ் இருக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் ஹிந்தியோ சமஸ்கிருதத்துக்கு படிக்க விரும்பலப்பா, எங்களுக்கு பிடிக்கலப்பா, சரி ஹிந்தி சமஸ்கிருதத்துக்கும் இது ஓரமாக வச்சுருங்கப்பா, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தெலுங்கு படிக்கிறேன், கன்னடம் படிக்கிறேன், உருது படிக்கிறேன், வேற ஏதாவது லாங்குவேஜ் படிக்கிறேன், ஏதாவது லாங்குவேஜை மூணாவது லாங்குவேஜை கொண்டு வரலாம், அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஸோ இங்கே வந்து திணிப்புன்ற ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லி இங்கே அரசியல் பண்ணி அடுத்து வர நம்ம சந்ததிக்கு, அடுத்து வர நம்ம ஜென்ரேஷனுக்கு தயவு செஞ்சு துரோகத்தை செய்யாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மும்மொழி கொள்கை, இதுதான் முதல்ல பேசிட்டு இருக்க விஷயம், எல்லாரும் போட்டி போட்டு எதிர்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுதான், இதுல இருக்கிற தெளிவு அதுதான். இதாவது லாங்குவேஜா அஞ்சாவது வரைக்கும் தாய்மொழி கட்டாய கல்வி, இது இப்ப இல்ல, நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நம்ம இஷ்டத்துக்கு படிக்கலாம் தமிழ், இன்னைக்கு வந்து ஃபேஷனாவே ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, அவனுக்கு தமிழ் சரியா பேச வராது, தமிழ் சரியா எழுத வராதுன்னு சொல்றது ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அஞ்சாவது வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்றது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தமிழை நம்ம வளர்க்குற விஷயம். ரெண்டாவது, ஆறாவது, எட்டாவது வரைக்கும் போறப்போ அவன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூணு லாங்குவேஜ்ல நம்ம தாய்மொழி டிஃபால்ட்டாக வந்துற போது அந்த ஸ்டேட் வந்து சூஸ் பண்ண போகுது, ரெண்டாவது இங்கிலீஷ் இருக்க போது, மூணாவது ஒரு லாங்குவேஜ் ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சோ ஜாப்பனீஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு போக போகிறோம். இதுதான் ஒன்று. மறுபடியும் சொல்கிறாங்க, பன்னெண்டாவதுக்குள்ளே, அதாவது இந்த ஒன்றாவது வந்து இவங்க சொல்கிற, சாரி இந்த இந்த முன்னாடி சொன்ன மாதிரி 5+3+3+4, இந்த பன்னெண்டாவதுக்கு வரத்துக்குள்ளே அவன் ஏதாவது ஒரு மொழியில் புலமையை பெற்றிருக்கணும், அதாவது வந்து ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் ஒரு லாங்குவேஜ் தான் அப்படின்றாங்க. டிஃபால்ட்டாக அதில் நம்ம லாங்குவேஜ் தான் வரப்போகுது தாய்மொழி, இதில் ஒரு பெருசாக அப்படி பார்த்தா வேற ஏதாவது லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு நம்ம நம்ம நம்மளோட மொழி மேலே நம்ம சந்தேகிக்க வேண்டிய விஷயம் இருக்கும், நம்ம மொழி மேலே ஒரு கேள்விக்குறிய வைக்க வேண்டிய நேரம் இருக்கும். ஏன்னா அதை தாண்டி ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதுக்கு தேவை இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். இதுதான் அந்த மொழி புலமை அப்படின்றது இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா நம்ம அரசு தான் முடிவு பண்ண போது, தமிழக அரசுனா தமிழக அரசு தான், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும்போது எங்களுக்கு இந்த லாங்குவேஜஸ் தான் வேணும் அப்படின்னு இந்த மும்மொழி கொள்கையை அப்படியே அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எளிய மொழியில் இயல்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறது, இப்போ வந்து நிறைய குழந்தைங்க வந்து மூணு வயசுல நீங்க பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க மன உளவியல் ரீதியா பாதிக்கிறதா? இன்னைக்கு என்னடா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எந்த மாதிரியான ஒரு டிசைன்ல வேலை பாக்குறீங்க, எந்த மாதிரி டிசைன்ல போராட்டம் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை.
இன்னைக்கு இருக்கிற அப்பா கிட்டத்தட்ட 99 பேர், 100 பேர்ல 99 பேர் என்ன பண்றாங்கன்னா, புள்ள 2.5 வயசு 3 வயசு இருக்கும்போதே கூட்டிட்டு போய் அங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல, இது இப்பவே இருக்கு. அதாவது ப்ரீகேஜுக்கு முன்னாடியே வந்து ஒரு 6 மாசம் வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸ் உட்கார வச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு 3.5 வயசுக்கு வரும்போது ப்ரீகேஜ் சொல்லி கொண்டு போய் உட்கார வைக்கிறான். அந்த 6 8 மாசம் குழந்தை தாண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்கேஜி யூகேஜி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ நடைமுறையில் அதாவது வசதியான கொஞ்சம் வசதியான இருக்கவங்க கூட இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். எல்லாருமே அவன் பிள்ளைகளை இந்த மாதிரி தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன், இந்த உளவியல் ரீதியாக குழந்தைகளை துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே எல்லாமே போயிடும். இன்னொரு விஷயம், ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்றது என்னன்னா, குழந்தைங்க வந்து அந்த அந்த வந்து மழலை பருவம் மாறாமையே கத்துக்கணும் அப்படின்றது. மழலை பருவம் மாறாமை அப்படின்னு எப்படி, ஒரு 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 பொம்மை இருக்குன்னா அந்த பொம்மையை வச்சு இந்த பொம்மை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஒன்று அப்படின்னா ஒரு ஒன்றுக்கான ஒரு பொருளை வச்சு இதுதான் ஒன்று, ஒன்று இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த ரெண்டு விஷயம் இதனால வந்துட்டு உளவியல் ரீதியாக குழந்தைகள் பாதிக்கப்பட போதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது நம்மளோட தமிழ் மொழியை இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போக முடியும். அவன் என்ன சொல்றான்னா, செம்மொழி கிளாசிக் லாங்குவேஜ்னு சொல்ற இந்த செம்மொழி எல்லாத்தையும் இந்தியா முழுக்க யாரெல்லாம் படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் படிக்கலாம். அவங்க ஸ்டேட் வந்து அதுக்கு வந்துட்டு ரெகனைஸ் பண்ணும், அவங்கள வந்துட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ இந்தியா முழுக்க நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. புது புது பாடத்திட்டங்களை உருவாக்குங்க, புது புது கல்வி கொள்கைகளை உருவாக்கு. தமிழை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணுங்க. இந்த தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் புலவர்களும் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, இந்தியா முழுக்க நம்ம கொண்டு போய் தமிழை சேர்க்கறதுக்கு. இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மும்மொழி கொள்கை எப்படி நமக்கு சாதகமான விஷயம் அப்படின்றத புரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் மாணவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுதல அப்படின்றத ஒரு புரிஞ்சிருக்கும், மூணாவது ஒரு விஷயம் நம்ம தமிழை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றது, அதாவது தொழிற்கல்வின்னு கொண்டு வந்துட்டா குலக்கல்வி முறையை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு விஷயம் அவங்க சொல்ற ஒரு விஷயம், அந்தந்த வட்டாரங்களில் இருக்கிற தொழில் சார்ந்த விஷயங்களை மாணவர்கள் வந்துட்டு அவங்களோட பள்ளி பருவத்திலே கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பெரிய ஒரு கருத்து தவறு இருக்கு? என்னோட ஊர்ல இங்க பாருங்க, குலக்கல்வின்றது வேற, அதாவது அதை நானும் எதுக்குறேன், குலக்கல்வின்றது வேற. ஒரு வந்துட்டு தப்பா சொல்றேன்னு வச்சுக்காங்க, ஒரு தோளாம்புள்ள தோளா வேலை செய்யணும், துருத்திப்புள்ள துருத்தி வேலை செய்யணும், வண்ணாம்புள்ள வண்ணா வேலை செய்யணும், இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே எதிர்க்க வேண்டிய விஷயம். ஆனா ஒரு வண்ணாம்புள்ள எலக்ட்ரிஷியன் வேலை செய்யலாம், ஒரு தோளாம்புள்ள ஒரு மெக்கானிக்கல் வேலை செய்யலாம், ஒரு துருத்திப்புள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், இதெல்லாம் ஆகலாமே, இதெல்லாம் கத்துக்கலாமே. எலக்ட்ரானிக்ஸ் செய்யுங்க, கோடிங் கொடுக்குறேன்றாங்க, கோடிங்கை கத்துக்கோங்க, உங்க லாங்குவேஜ்ல கோடிங் கத்துக்கோங்க. இன்னைக்கு உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது இந்த கோடிங் தான். இதெல்லாம் தாய் லாங்குவேஜ், நம்மளோட மதர் லாங்குவேஜ் தாய்மொழியில கொடுக்குறேன்னு சொல்றப்போ இதுல என்ன பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருந்த போது, இதை ஏன் எதுக்கணுன்ற அவசியம் இருக்கு? இது என்னோட மிகப்பெரிய கேள்வி, இது கண்டிப்பா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொழிற்கல்வின்றது நீங்க சொல்ற மாதிரி தயவு செஞ்சு குலக்கல்வின்ற மாதிரி இவங்க எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி நம்பிடாதீங்க. ஏன்னா இது நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், நான் மொத்தமா படிச்சுட்டு தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்தர் சொன்னதையோ இல்ல நாலு யூடியூப் வீடியோஸோ மேய்ஞ்சிட்டு வந்தோ நான் பேசல, மொத்தமா படிச்சுட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் பேசியாச்சு. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், கல்லூரி. இப்ப கல்லூரின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4 வருடம் எனக்கு கல்லூரி இருக்கும், அந்த கல்லூரிக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற சூழ்ச்சியை நல்லா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றவங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லா கல்லூரிகளுக்கும் பொருந்துமா அப்படின்னா, நிச்சயமா பொருந்தாது. அந்த கல்லூரிகள் வந்து எனக்கு தேவையில்லை, உன் என்டிஏ எக்ஸாமினேஷன் எங்களுக்கு தேவையில்லை, இதை பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற அவசியம் இல்லை, நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கிறோம், இல்லை எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே தேவையில்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல என்ட்ரன்ஸே இல்லாமல் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க தாராளமாக அதை வச்சுக்கலாம். இந்த என்டிஏ வந்துட்டு அதை வந்து மறுக்காது, அதை வந்து திரிக்கணும்னு நினைக்காது. ஸோ இந்த இதெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய மாயையை தயவு செஞ்சு உடைச்சிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவனும் சொல்ல மாட்டான், ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் பண்ணணும், அந்த அரசியல் தான் அவங்களுக்கு தேவையா இருக்கு. அவன் பிள்ளைகள் ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வைப்பான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போய் படிக்க வைப்பான், அவன் பிள்ளைங்க எல்லாமே நுடிநாக்கு இங்கிலீஷ் பேசும், ஹிந்தி பேசும், சான்ஸ்கிரிட் பேசும், ஃப்ரெஞ்சு டச்சுன்னு வேற லெவலுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க மட்டும் இந்த அரசு பள்ளியில் படிக்கணும், ஏழைன்னு நினைக்கிற பிள்ளைகள் மட்டும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது அவங்களோட என்னமான்றது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க போராடுற விதம் அப்படிதான் இருக்கு, அதனால தான் இப்போ நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த காலேஜ் சொன்ன இல்லையா, அந்த காலேஜில் எவ்வளோ எக்ஸலண்டான ஒரு விஷயம் பாருங்களேன். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஆம்பிஷனை இது வரைக்கும் என்ன சக்ஸஸ் பண்ண முடியல, பட் இப்போ இருக்கிற சிஸ்டம் மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை முடிச்சிருக்க முடியும். என்ன சொல்கிறேன்னா, 4 வருஷம் உனக்கு காலேஜியா, முதல் வருஷம் நீ படிக்கிற, முதல் வருஷம் படிச்சுட்டு உன்னால் கண்டினியூ பண்ண முடியல, ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு ஏதாவது வேலை கேள்விக்கு போகிற, திரும்ப வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறது, உண்மையிலேயே படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறான் இடைநிற்றல் அப்படின்றதுலாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு எனக்கு 32 வயசு ஆச்சு, இன்னமும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் படிக்கணும்னு நினச்சதான் இன்னும் வந்து ரீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்மளோட அதுக்குள்ளே உருவாக்குற அந்த அந்த உத்வேகம் அப்படின்றது, என் நான் ஒருத்தர் அப்படி நினச்சிட்டுன்றதுனால எல்லாரும் அப்படி நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஆனால் அந்த உத்வேகத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது ஆசிரியர்கள் கையிலையும் நம்ம சமுதாயத்தோட கையிலையும் இருக்குது. நிச்சயமாக இந்த புதிய கல்வி அதை வந்து கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது.
முதல் வருஷம் படிக்கிறான், அதுக்கப்புறம் கேப் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் வந்து படிக்கிறான். படிச்சுட்டா உன்னை சர்டிஃபை பண்றான், என்ன சொல்றான்னா ஓகே இந்த 2 வருஷம் நீ படிச்சுட்ட, இந்த இந்த ஏரியால நீ எக்ஸ்பர்ட், ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்ட, ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோ, நீ எங்க வேணா வேலைக்கு போகலாம். உனக்கு வந்து இந்த இந்த கேட்டகரிக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 வருஷம் அப்படின்றது ஒரு டிப்ளமோ மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை உனக்கு கொடுக்குறேன், நீ போய் படி, நீ போய் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 வருஷம் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். சப்போஸ் 3 வருஷம் முடிச்சாப்பா, அதுக்கப்புறம் முடிக்க முடியல. இன்னைக்கு வந்து நம்ம தமிழக சூழலும் சரி இந்திய சூழலும் சரி பெரிய ஒரு மல்டினர் பிள்ளைகள்லாம் கிடையாது, நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா வரோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பெரிய கடமையும் நமக்கு இருக்கு. அப்படின்றப்போ நம்மளோட 3 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா 4 வருஷம் படிக்க முடியலன்னா தப்பே இல்லை, முதல்ல 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 4 வருஷம் படிக்கணும். மறுபடியும் சொல்றேன், படிக்கணுன்ற என்ன இருக்கிறோம் நிச்சயமா படிக்கும், இது 3 வருஷம் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்காக தான் இது சொல்றேன். நான் 3வது வருஷம் படிக்கிறான், ஒரு பிஜி டிப்ளமோவோ அது வந்து கன்வெர்ட் ஆகுது, அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றான், வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவரோட பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் வெளில வரான், 4th இயர் முடிக்கிறான், ஒரு டிகிரி ஹோல்டரா வெளில வரான். இந்த இதெல்லாம் என்னன்னா ஒரு இந்த 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 பேட்டர்ன் வரும்போது நிச்சயமா ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில தேவையானது, அவன் அவன் என்னோட லட்சியத்தை வந்து அவன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இந்த புதிய கல்வியில இருக்கு. இந்த கொள்கை மட்டும் நான் படிக்கிற காலத்துல இருந்துருந்துச்சுன்னா, இதெல்லாமே வந்துட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இதுவும் ஒரு விஷயம் இருந்துருச்சு அப்படின்னா நான் ஆசைப்பட்டதை நிச்சயமா படிச்சிருப்பேன். ஏன்னா நானும் ஒரு ஏழை குடும்பத்துல வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன், நான் ஆசைப்பட்ட விஷயத்தை இது வரைக்குமே என்னால் வந்து முழுசா அடைய முடியல, அடைஞ்சிட்டேன்னு சொல்லலாம் பட் முழுசா அடைய முடியல. இதுக்கான காரணம் இப்ப இருக்கிற இந்த கல்வி தரமும் கல்வி கற்பிக்கும் முறையும் கல்வி இருக்கிற இந்த சிஸ்டமும் தான், இந்த சிஸ்டம் தான் வந்து பிரச்சனை. அதுக்கு அடுத்ததான் அவர் சொல்ற விஷயம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இருக்கிற 90% டீச்சர்ஸ் வந்து தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. இப்போ இருக்கிற என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே டீச்சர்ஸ் இருக்கான், அவங்ககிட்ட டே நான் அப்டேட் பண்ணி கூட ஒன்று, நீ வந்து ஒரு சிஸ்டம்ல இவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கோ, கூகுளில் தேடி ஒரு விஷயங்களை தேடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல கற்றுக்கோ, இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இவ்வளோ தேவைப்படுது, இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கான், உன்னையும் என்னைய விட நிறைய விஷயங்களை பேசுகிறான், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான், இன்னைக்கு உலகம் விரிஞ்சு இருக்கு, நிறைய வந்து இந்த குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவன் கையில கிடைக்குது, நிறைய வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கான், அவனுக்கு கூடவே நீ அப்டேட் ஆனேன்னா தான் அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லும்போது நிறைய பேத்துக்கு அதை ஜீரணிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த அப்டேட்டுங்கிற விஷயமே இங்கே இல்லாமல் இருக்கு. அப்போ இந்த புதிய கல்வி கல்வி என்ன சொல்லுது அப்படின்னா, கம்பல்சரி நீ உன்னை அப்டேட் பண்ணிட்டு தான் ஆகணும், உனக்கு இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் உனக்கு இந்த இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ இது எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லை, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ற விஷயம், நீ படிச்சு முடிச்சு ஒரு வாத்தியாரா வந்துட்டு உன்னை அப்படியே கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்றது இது பண்றது கண்டுக்காம விட்ட மாட்டோம், ஒன்னா நாங்க வந்து அசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அசஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும், நீ என்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது, அது வந்து த்ரூ மோட் எப்படி வேணாலும் இருக்கலாம், டிஜிட்டல் மோடா இருக்கலாம், இல்ல ஸ்கூல்லயே ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்ல காலேஜ்ல ட்ரைனிங் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்னு நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், உன்னோட பதவி உயர்வுலேருந்து சம்பள உயர்வுலேருந்து எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படின்றப்போ டீச்சர் அப்டேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ இருக்கிற நிறைய வந்துட்டு அடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ஓட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஒரு 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 ரொம்ப ரெஸ்பெக்டபுள் டீச்சராக கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த புதிய கல்விக் கொள்கை கொடுக்குது. இதன் மூலமாக ஒரு புதிய நல்ல மாணவன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் முன்னாடி சொன்ன ஒரு 3வது கேள்வி நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், அதாவது மாணவர்கள் வெளியே வர மாணவர்கள் அந்த கல்வி தரத்தோட அந்த கல்வி திறமையோட தகுதியோட வெளில வராங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு, நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேர் இருந்து இன்புட்ஸ் எடுத்துட்டு தான் இந்த விஷயத்த பேசுறேன். அதுல என் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் பேசுறேன், இந்த மாதிரி சென்னைக்கு பக்கத்துல ஒரு காலேஜ்ல போய் எங்க அக்கா பையனை சேர்த்துறேன், அந்த காலேஜ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, இன்ஜினியரிங் வந்து இங்கிலீஷ்ல தான் மொத்தமும் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், இன்ஜினியரிங் வந்து படிக்கிறதுக்கு போறான், போயிட்டு ஹாஸ்டல்ல இருந்து படிக்கும் போது இங்க கிட்டத்தட்ட 12 வருஷமா சொல்லி கொடுத்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் கூட அவன் டெவலப்பே ஆகலை, அங்கே போய் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், சர்வாக முடியல, வீட்டில் அழுகிறான், ஃபோன் பண்ணுறான், என்னை வந்து கூட்டு போகலாம், நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்கிறான், வேற வழி இல்லாமல் 70,000 ரூபா ஃபீஸை கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு அவன் ஏனதனும் ஒரு டிகிரியை படித்து ஒரு இன்ஜினியரிங் படித்து வெளில வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு 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 டிராப்பேக் இருக்குது, ஒரு 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 ஓட்டை இருக்குது, உங்களுக்கு புரியுதா? அதாவது 12 வருஷமாக சொல்லி கொடுத்தும் அந்த ஆங்கிலத்தை அவனால் கற்றுக்க முடியல அப்படின்றப்போ அடுத்த ஒரு லாங்குவேஜ் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத உணராமையே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு குளோபலைசேஷன் மறுபடியும் சொல்றேன், உலகமயமாகிட்டு இருக்கு எல்லாமே, இங்கே வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் போதும் ரெண்டு லாங்குவேஜ் போகணுன்ற அவசியமே தேவையாது, இது போதும் இருக்கணுன்ற எண்ணமும் தேவையில்லாதது, நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நம்ம இங்கே பாருங்க ஒரு விஷயத்த சொல்றேன், நம்ம எதை தூக்கி பிடிக்கணுமோ அதை தூக்கி பிடிக்கணும், எதுக்கு வளைஞ்சு கொடுக்கணுமோ அதுக்கு வளைஞ்சு கொடுக்கணும், நம்ம தேவையில்லாத விஷயங்களை தூக்கி பிடிச்சு நம்மளோட சந்ததிகளை வந்துட்டு துரோகம் செய்யற மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா அடுத்து அங்கே வாழ போகிறது நம்ம பிள்ளைகள் தான் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே இந்த புதிய கல்விகளை பற்றி நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம், இந்த அங்கன்வாடியிலிருந்து எப்படி செயல்படுது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது, பட் இந்த 3 விஷயங்கள் பெரிய ஒரு கருத்து பொருளாக பெரிய ஒரு வாத பொருளாக இருந்ததுனால இதை பற்றி நான் விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த புதிய கல்வி கொள்கைன்ற வீடியோவே பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தயவு செஞ்சு மறுபடியும் என்னோடய வீடியோ வாயிலாக நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன்.
இதுல வந்து என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மாதிரி, இந்த புதிய கல்விக் கொள்கையில எனக்கு ஒரு முரண்பாடான விஷயமா இருந்தது என்னன்னு சொன்னா, ஒண்ணு ஒற்றை கல்வி ஆசிரியர் முறை, அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரைபல் ஏரியா இருக்கும், இங்க இருந்து மலை மேல ஒரு வாத்தியார் இல்ல ஈஸியா ஸ்டூடெண்ட் அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்க ஒரே ஒரு ஒத்த வாத்தியார் மட்டும் போவாரு, அங்க ஒரு அஞ்சு பிள்ளைங்களோ பத்து பிள்ளைங்களோ இருக்கும், அங்க படிக்கும், அந்த பிள்ளைங்க வந்துட்டு படிச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்ல காலேஜுக்கு போகும். இது இங்க வந்து தடைப்படுது. அதாவது புதிய கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்னு உருவாக்கப்படுது, பள்ளி வளாகமும் உருவாக்கப்படுது. அந்த பள்ளி வளாகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இல்ல செகண்டரி ஸ்கூல்ல இந்த இந்த ஒற்றை ஆசிரியர் முறையில இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து அங்க அக்கோமடேட் பண்ணி அங்க படிக்க வைப்பாங்க. அதாவது அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சு இங்க படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன் அப்படின்னா வந்து இந்த ஒற்றை கல்வி முறையில அது கல்வியே எட்டாவது தூரத்துல இந்த குழந்தைகளுக்காக தானே இந்த ஒற்றை கல்வி முறை உருவாச்சு, இப்ப இதை வந்து உடைச்சிட்டா இதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த குழந்தைங்க கத்துக்க முடியும், ரொம்ப தூரம் போய் அந்த குழந்தைங்க படிக்குமா அப்படின்னா அது பெரிய சந்தேகமா தான் இருக்கு, இது ஒரு பெரிய டிராபேக் தானே அப்படின்னு சொல்லும்போது, அதுலயே போட்டிருந்த இன்னொரு விஷயம், இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு ரொம்பவே கவனம் செலுத்தணும், எந்த மாணவனுக்கும் வந்துட்டு இந்த அடிப்படை கல்வின்றதோ இலவச கல்வின்றதோ போய் சேராம இருந்துடக்கூடாது. அதனால அந்த மாணவர்களை தேடி பிடிச்சு அந்த மாணவர்கள் 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஏரியால, அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஏரியால, அதுக்குன்னு வந்துட்டு ஸ்பெஷல் வாலண்டியர்ஸ் ஒரு டீம் எல்லாம் இருக்கு, இதுவும் வந்து புதிய கல்விக்குள்ள சொல்லியிருக்கு, இவங்க எல்லாம் இந்த வேலையை செய்வாங்க. இதுக்கு வந்து மாநில அரசு உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணும், அந்த குழந்தைகளை கொண்டு வந்து அந்த 1 கிலோமீட்டர் பள்ளிக்குள்ள இருக்கிற அந்த பிரைமரி ஸ்கூலுக்குள்ள, 1 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் கம்பல்சரி இருக்கும், அந்த கம்பல்சரி இருந்தாகணுன்றது இந்த சட்டமும் சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ இந்த பிரைமரி ஸ்கூலுக்குள்ள தான் அந்த குழந்தைங்க படிக்க முடியும். அடுத்து 2 கிலோமீட்டருக்குள்ள வந்துட்டு ஒரு செகண்டரி ஸ்கூல் நிச்சயமா இருக்கும். அப்படின்றப்போ இன்னைக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் பெரிய மேட்டர் எல்லாம் நிச்சயமா நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் 3 கிலோமீட்டர்ல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்கு அதுல. அப்போ இந்த ஒற்றை ஆசிரியர் கல்வி முறை இல்லைன்னா என்ன ஆகுன்ற என்னோட கேள்வி கூட பதில் கிடைச்சாச்சு. ரெண்டாவது ஒரு கேள்விக்கு பதிலையும் நான் கேட்டிருந்தேன். அதாவது வந்து இப்ப நீட்டு மாதிரி இன்னைக்கு ஆர்ட்ஸுக்கு சயின்ஸுக்கு என்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் வச்சு தொலைச்சிருக்கீங்களடா, என்னடா நியாயம்? நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ நான் பேசுறேன், நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாலும் சொல்றேன், என்னடா நியாயம் உங்களுக்கு? இப்படி வந்து நீங்க எல்லாத்துலையும் என்ட்ரன்ஸ்னு சொல்லி திணிச்சிங்கன்னா மக்கள் எப்படா படிப்பாங்க அப்படின்னு கேட்டால், இப்படி சாதாரண மக்கள் இங்க இருக்கிற மக்களும் இங்க இருக்கிற மக்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த மக்கள் ஈஸியா ஏறி போறதுக்கான ஏணியை கொடுத்துட்டு இந்த மக்களை உடச்சு உட்கார வைக்க பாக்குறீங்களா இந்த என்ட்ரன்ஸ்ன்ற பேர்ல அப்படின்னு கேட்டா, அங்கேயும் இந்த ஒரு சொல்ற விஷயம், இங்க இருக்கிற கல்லூரிகள் எல்லாமே, அதாவது தரம் உயர்ந்த கல்விகளுக்கு தரம் உயர்ந்த கல்லூரிகள் மட்டும்தான் இருக்க போகுது. அந்த கல்லூரிகள் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த என்டிஏ முதல்ல நான் சொன்ன நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அப்படியே எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்களுக்கு தேவை இல்லைப்பா, எனக்கு வந்து ஆர்ட்ஸுக்கோ சயின்ஸ்க்கோ பெருசாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் ராபாவே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்குன்னு ஒரு சின்ன குட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வச்சு அவங்கள எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. அப்போ இதுக்கான கேள்விக்கான விடையும் கிடைச்சிருச்சு. இங்க மொத்தமா நான் சொல்ற ஒரு விஷயம், இந்த கான்ட்ராவர்சின்ற ஒரு விஷயம், இந்த நம்மள விவாத போற நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கிற எந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் விளக்கமும் விடையும் இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது அந்த வரைவை விட்டுருங்க, வரைவில் நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு, இந்த முரண்பாடுகளை சரி செஞ்சு புதிய கல்விகளுக்கு கொண்டு வந்த அமலான கல்விக் கொள்கையில இதெல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு முடிஞ்சா படிங்க. இன்னைக்கு தமிழ்ல வந்துட்டு இப்ப வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆங்கிலத்துல வந்து 66 பக்கங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 106 பக்கம் யாரோ ஒரு பிரைவேட்டா வந்து தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் அது அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியல. இருந்தாலும் தமிழ்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, யாராவது வேணும்னு கேட்டீங்கன்னாலும் சொல்லுங்க, நான் வந்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அந்த PDF ஃபைல. இதுக்கப்புறம் அந்த புதிய கல்விகள் பத்தி ஏதாவது எனக்கு ஓரளவுக்கு நான் வந்து மக்கள் இயல்பான சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த புதிய கல்விகள் பத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும், எதிர்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவன் பிள்ளைய CBSE ஸ்கூலையோ இல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலையோ இல்ல ICSE ஸ்கூலையோ தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஏழை எளிய மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் தரம் உயரணும் அப்படின்னா, இங்க இருக்கிற அந்த திருட்டு பசங்க இருக்காங்களா, அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய ஃபீஸா வாங்கிட்டு வேலை செய்யறாங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து நடத்துறவனுங்க பாதிக்கப்படுவான்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. கல்வித்தரம் சமமாயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதாவது தேசிய இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை, இந்த தேசியம் முழுக்க இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் சரியா சரியா ஒரே மாதிரியான கல்வியை கொடுக்கறது தான் இவங்களோட நோக்கம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். இவங்க சொல்லியிருக்க மாதிரி 2030 அப்புறம் தான் வந்து இது ஒரு 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 லெவலுக்குள்ள ஒரு செக்ஷனுக்குள்ள வரும் அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும், ஆனா அடுத்த தலைமுறை சரியாகுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி உருவாச்சு அப்படின்னா மாணவர்கள், அதாவது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க, அதாவது இன்வென்ஷனுக்கு கண்டுபிடிப்புகளுக்கு ஆராய்ச்சிகளுக்கு ரிசர்ச்சுக்குன்னு பல விஷயங்கள் பல உதவி தொகைகள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குற ஃபண்டிங்கை விட இதில் அதிகமாக கொடுத்துருக்கு,
கல்வி வளர்ச்சிக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்கத விட 6% அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பல வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. மைனஸாக நினைச்ச ஒரு 2-3 பாயிண்ட்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன், அதுக்கான விளக்கத்தை அதுலேயே இருக்குன்றதையும் சொல்லிட்டேன். இப்போ புதிய கொள்கை எதுக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு உள்ள லோக்கலில் ஒரு ஒரு அரசியல் பண்ணணும், அதுக்காக இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஸ்கூலு காலேஜுன்னு ப்ரைவேட்டில் வச்சிருக்கவங்க பூராமே பெரிய பெரிய ஆட்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தொழில் காலியாகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த அரசு பள்ளி மாணவர்கள் திரும்பவும் வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சராசரியாக எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய கல்வி கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சு தொழில் பண்ண முடியாது, நம்ம கடையை வந்து கல்லா கட்ட முடியாதுன்றது தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அடுத்த வருஷம் நிச்சயமாக என் பிள்ளைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்ப்பேன், இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நான் கேள்வி கேட்க போகிறேன், என்னையா இன்னைக்கு வந்து என்இபியில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு, என் பிள்ளை இப்போ ப்ரீகேஜ் படிக்க போகிறோம், எல்கேஜி படிக்க போகிறோம்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அங்கன்வாடி சிஸ்டம்னா இப்படி இருக்கணும், இங்கே வந்து இந்த இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு வந்து எஜுகேஷன் இருக்கணும், இதெல்லாம் ஏன் இல்லைன்னு நான் கேள்வி கேட்பேன். நிச்சயமாக நான் கேள்வி கேட்டது அடுத்த வருஷம் வர பிள்ளைக்காவது வந்து உதவும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி என்னோட பிள்ளையை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன். ஒவ்வொருத்தரும் உன்னோட பிள்ளையை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க, எவனோ ஒருத்தன் உங்களோட உழைப்பை சுரண்டு திங்க தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. ஏன்னா 20,000 30,000 சாதாரணமாக இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கான், 50,000 1 லட்சம் இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் போயிட்டுருக்கு, 2 லட்சம் 3 லட்சம் இன்னைக்கு வந்து ஐசிஎஸ்சி ஸ்கூலில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் உடச்சி எறியணும் அப்படின்னா அரசு பள்ளியில் நம்ம பிள்ளைகளை சேர்க்கணும், நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து ஒரு பெரிய தீர்வு, இதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. நிச்சயமாக நம்மளோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை முரண்பாடுகளோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து களைய முயற்சி பண்ணுறேன். இல்லை என்னோடய தப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.